முயற்சிகள் பண்ணுறீங்க, ஒரு ஜிஎஸ்டியை பற்றி என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? ஏன்னா டி ராஜேந்திரோடு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார், என்னென்னா மத்திய அரசுக்கு நம்ம எதிர்ப்பு வந்து, அதாவது மாநில அரசுக்கு இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், இவ்வளோ போய் பேசுகிற எல்லாம் பண்ணுறோம், மத்திய அரசுக்கு இதுவரை நம்ம என்ன பண்ணோம் சார்? மத்திய அரசுக்கு வந்து விண்ணப்பம் வச்சு, மத்திய அரசுக்கு எல்லாமே விண்ணப்பம் வச்சதுக்கப்புறம் தான் சார், 100 ரூபா டிக்கெட்டுக்கு கீழே வந்து 18%, 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிற டிக்கெட்டுக்கு 28% அப்படின்னு போட்டிருக்காங்க சார். இதை தாண்டிய ஒரு மறுபடியும் இன்னொரு மேற்கொண்டு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். தயவுசெய்து வந்து 120 ரூபாவாக அது வந்து கன்சிடர் பண்ணுங்கள். 120 ரூபாய்க்கு மேலே இருக்கிறதுக்கு நீங்கள் 28% அப்படின்றது பண்ணுங்கள். ஏன்னா வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் ஒன்று, நீங்கள் பைரசிட் மொத்தமாக அழிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு? நாங்கள் வந்து 28% கட்டுறது கூட தயார். பைரசி வந்து எல்லாம் ப்ராட்பேண்ட் சர்வீசஸ் ஏர்டெல்லு வோடஃபோன்லேருந்து மூலியமாக எல்லாம் டவுன்லோட் பண்ணி இந்த கிட்டத்தட்ட வந்து இந்த பெரிய வருமானம் வந்து அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் போகுது, அவங்க அந்த குறிப்பிட்ட அந்த ஆட்களுக்கும் போகுது, தயாரிப்பாளருக்கு போகல. தயாரிப்பாளர் அதில் வந்து 50% கிடைச்சா கூட அந்த படத்தோட பட்ஜெட்டே வந்துடும். அதை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா பான் சைட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, பான் சைட்ஸை வந்து எப்படி நீங்கள் சீரியஸாக நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இல்லீகல் வெப்சைட்ஸ், இந்த சினிமா இந்த டவுன்லோடு, இந்த இல்லீகல் டவுன்லோட்ஸுக்கு வந்து நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்ன்றது. இல்லை ஒரு தம்பி, ஒரே நிமிஷம் நான் திருப்பி சொல்கிறேன், இது நடிகர் சங்கத்தினுடைய ப்ரெஸ் மீட். முதல்ல அதை தயவுசெய்து மனசில் வச்சுக்கோங்க. தயாரிப்பாளர் சங்கம் அங்கே இருக்கு, அவர்கள் செயல்கள் தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாம் அங்கே இருக்காங்க. அவங்கள வச்சு இருக்கு, இல்லை இருக்குது, நிறைய இருக்குண்ணே. ஆனால் இல்லை தம்பி, அவர் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இல்லை இருக்கு, ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் தயாரிப்பாளர் சங்கம் அவங்களுடைய பாடியை வச்சு கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குன்னு சொல்ல வர்றேன். இது நடிகர் சங்க பிரஸ் மீட், தயவு செய்து நடிகர் சங்க பிரஸ் கேளுங்க. கண்டிப்பா இல்ல. ஆமாங்க, ஒரு பான் சைட்டை வந்து பேன் பண்ணும்போது ஒரு திருட்டு விசிடி சார்ந்த ஒரு வெப்சைட்ஸ், ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது, அதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்குது. க்ளவுட் ஃப்ளேர்னு ஒரு விஷயம் இருக்குது, அது யூஎஸ் எம்பசிக்கும் நாங்கள் எழுதியிருக்கோம். எங்கேயோ அப்ராடில் வந்து ஒரு வெப்சைட்டை தொடங்கி அது மூலியமாக பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு ப்ராசஸ், ஒரு லீகல் சிஸ்டம் இருக்குது. இப்போது இல்லீகலாக வந்து ஒருத்தர் செய்கிறாருன்னா அதை எப்படி லீகலாக வந்து அதை மையப்படுத்தி கொண்டு போகணுன்றது ஒவ்வொருத்தரோட இஷ்டம். மத்திய அரசு வந்து பகிரங்கமாக ஒரு விஷயம் முடிவு எடுத்தாங்கன்னா இதெல்லாம் கால் தூசிங்க, விஷால் இல்லை, கால் தூசி. விஷால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கோடவுன்னு இல்லைனா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் நடக்கிற ஆக்டிவிட்டியை நான் நிப்பாட்டலாம். ஏன்னா என் கையில் பவர் இல்லை. ஆனால் பவரில் இருக்கிற அதிகாரிகள், மத்திய அரசு முக்கியமாக வந்து பைரசி பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா எக்ஸாக்ட்லி 6 மந்த்ஸ் ஆர் 1 இயர் தே வில் பி நோ பைரசி இன் இந்தியா. ஐ டோன்ட் நோ வை தே டோன்ட் வாண்ட் டு டேக் தட் ஸ்டாண்ட். அது நீங்கள் அரசாங்கத்தை தான் கேட்கணும். சார் நீதிமன்றம்ல, சார் நீதிமன்றத்தில் நீங்கள் கேஸ் போட்டால் குண்டாஸ் ஆக்ட் சார். மூணு நாள் முன்னாடி கூட ஒருத்தர் குண்டாஸ் ஆக்டில் உள்ள தூக்கி போட்டாங்க, டிவிடி விற்கிறவர். எல்லாமே இருக்குது, சட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில், மத்திய அரசு முக்கியமாக ஒரு இந்த பிரிவு இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, ஒரு பகிரங்கமான ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மூலிமா அவங்களுக்கு வரி, அதாவது த்ரூ தட் அந்த நீங்கள் வந்து பைரசி போக்குறது மட்டும் இல்லை, அந்த பைரசி போக்குறதுல கலெக்ஷன் கூடுதலாக வரும். கூடுதலாக கலெக்ஷனில் வரி வந்து அதிகமாக நம்ம கட்டுவோம். ஸோ ஸ்டேட் எக்ஸ்டேக்கர் வில் பெனிஃபிட் அவுட் ஆஃப் திஸ். இதைத்தான் நாங்கள் வந்து இன்க்ளூடிங் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் சொன்னது என்னென்னா, கண்டிப்பாக வந்து ஸ்டேட் எக்ஸ்டேக்கருக்கு நேர்மையாக போய் சேர வேண்டிய டாக்ஸுக்கு நாங்கள் உடனடியாக இருப்போம், 100% ட்ரான்ஸ்பரன்சி வைங்கன்னு சொல்லுவோம். சொல்லியாச்சு. இல்லை இப்போ ஸ்மிருதி இரானிக்கு வந்து அவங்களுக்கு தான் இலாக்கா போயிருக்குன்னு நினைக்கிறேன், பிகாஸ் வைஸ் பிரசிடென்ட்டாக வந்து திரு வெங்கையா நாயுடு சார் நிற்கிறதுனால.
அகெயின் வி வில் கிவ் அவர் ரெப்ரஸன்டேஷன். பட் அகெயின் நான் சொல்கிறேன்ல, நாங்கள் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்து தான் சில விஷயங்கள் நடக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்களாக உணர்ந்து பண்ணுற விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ